எவ்ரிவான் இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்லேயே ஒரு ரவா பாயசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்மளோட ரவை பாயசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸோ நம்ம எந்த கப்பில் வந்து ரவை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் வந்து சர்க்கரையும் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு தாலிப்பு கரண்டியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து அரை கப் அளவுக்கு ரவை இருக்கு இல்லையா ஸோ இந்த ரவையை வந்து சேர்த்துட்டு கைவிடாமல் வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க ரவை வேக வேக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வரும் ஸோ வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா கலறிட்டே இருங்க பாருங்க நம்மளோட ரவை எல்லாமே வந்து நல்லாவே வெந்திருக்கு எவ்வளோ திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை இருக்கு இல்லையா அரைக்கப்பளவுக்கு சக்கரை அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே கலந்துக்கலாம் சக்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி ஆகும் அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடும் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் எந்த பொருளுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாயசம் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குவிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த பாயசம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு ரவா பாயசம் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக இது மில்க் மேட் வந்து சேர்த்துக்கலாம் இன்னுமே வந்து நீங்கள் நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது நம்மளோட ரவா பாயசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் எங்களோட சேனலை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் வித் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் சி யூ டட்டா பபாய்